ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாய் ஹோம்ஸ். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல் நவம்பர் 25 ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஜாய் ஹோம் சேனலோட ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு கூட இதை சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்களோட ஷேர் பண்ணுறதுல. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரியான உங்களோட சப்போர்ட் எப்போயுமே எங்களுக்கு கொடுங்க. ஸோ இந்த ஸ்பெஷலான டேவை இன்னும் ரெண்டு யூடியூபர்ஸும் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரெல்லாம்ன்றதை இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்ஹட் சேனல்லேருந்து விஷ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். இவங்களோட சேனலில் ரெசிபி வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். எல்லா ரெசிபீஸும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ரெசிபி, அதுக்கப்புறம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. இவங்களோட ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்க சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இவங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சுபா சேனல்லேருந்து விஷ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சுபா சிஸ்டர். இவங்களோட சேனலில் நிறைய விதமான குக்கிங் ரெசிபீஸ், பியூட்டி டிப்ஸ், வ்ளாக்ஸ், அதுக்கப்புறம் ப்ராங்க் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இவங்களோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரில் எந்த இடத்துல எது நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் எங்கே எது சீப்பாக வாங்கலான்றதெல்லாம் இவங்களோட வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இவங்களோட சேனலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாயசம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யிலேயே 1 கப் அளவுக்கு சேமியாவை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த சேமியா வந்து ஆல்ரெடி வறுத்த சேமியா தான், கடையில் வாங்கினது. இருந்தாலும் இந்த நெய்யில் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாயசம் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பெஷலான டேவை இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஆக்கிறதுக்காக தான் இந்த பாயச ரெசிபி வீட்டில் பண்ணியிருந்தோம். அந்த ரெசிபியை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சேமியா வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து இதை இன்னொரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் செய்யலாம், இல்லைனா ஊற போட்டும் செய்யலாம். ஜவ்வரிசி அதுக்கப்புறம் சேமியா இது ரெண்டுமே நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ ஜவ்வரிசி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி அளவெடுத்த கப்லேயே நான் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா இந்த ஜவ்வரிசி எல்லாம் அடி பிடிச்சிக்கிறோம். ஸோ ஜவ்வரிசி வேகிறப்ப இடையில தண்ணி பத்தலைன்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜவ்வரிசி எல்லாம் 1/4 அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுட்டு வேக வைங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கிறோம். உங்களுக்கு அடியில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டே இருங்க, அடியில் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஜவ்வரிசி சேமியா இது ரெண்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதையும் நல்லா வந்து கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒரு 3 ஏலக்காவை இந்த மாதிரி நான் தட்டி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுனாலும் நீங்க அதையே சேர்த்துக்கலாம். சோ நல்லா வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலா ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா கெட்டியா சேர்த்துக்கோங்க. பாயசம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியா வேணும்ன்றத பொறுத்து நீங்க வந்து பால் சேர்த்துக்கலாம். இல்ல கெட்டியா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்க குடிக்கிறப்ப பால் சேர்த்து குடிக்கலாம். சோ இந்த பாயசம் ரெசிபி ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ லாஸ்டாக இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். பால் ஊற்றுறப்ப சூடாக மட்டும் ஊற்றிடாதீங்க, நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாயசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த பாயசம் ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய நேம் சுகன்யா. எங்களோட சேனலில் ஸ்டிச்சிங், ரெசிபிஸ், வ்ளாக்ஸ், அன்பாக்சிங்னு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நானும் என்னோடய ஃப்ரெண்ட் ஜெயந்தியும் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆனிவர்சரியை நாங்கள் வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் பாய்.